உள்ளுக்குள்ளே பயம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் மனசுல. ஏன்னா என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன ஆக போகுது, நம்ம லைஃப்ல நம்ம கூட ஒரு ஒரு பொண்ணு இருக்கு, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, வாழ்க்கையில எப்படி வீடு கட்டுறோமா, அது பண்றோமா, பணம் பத்துமா, இப்படின்ற ஒரு பயத்திலேயே அவன் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். 5 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி, 5 வருஷத்துல எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்காருன்னு அவரைக்கவே கேளுங்க. கருவா பேசு சார். எனக்கு நான் எதுவும் எடுத்ததில்ல சார். பொய் சார், வாயில வரதெல்லாம். 4 ட்ரெஸ் வச்சிருக்காரு சார், 4 சட்டை. இப்ப போட்டிருக்க சட்டை கூட என் காசுல நான் எடுத்து போட்டு கூட்டு வந்திருக்கேன். சட்டை எடுக்க மாட்டேன் சார், அந்த காலர் ஃபுல்லா பிஞ்சிருக்கும் சார், காக்கி சட்டை பிஞ்சு தொங்கும். ஒரு நிமிஷம், வெளியில போக மாட்டேன், நான் டிரைவர் தான், அதனால எனக்கு காக்கி சட்டையும் லோயர் இருந்தா போதும். நாங்க லவ் பண்ணி வீட்டுக்கு அகேன்ஸ்டா மேரேஜ் பண்ணிட்டோம் சார். அவர் சொல்லுவார், உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன், ராணி என்னை எங்க வீட்டுக்கு ராணி மாதிரி தான் பாத்துக்கிறாரு. இவர் சொல்லுவார், இவர் நினைக்கிறாரு என்னைய நல்லா பாத்துக்கிறேன்னு நினைச்சிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் அப்படின்னா இப்படி எல்லாம் கிழிஞ்ச துணியை போட்டுட்டு அலையிறியா செய்யறியா, இந்த பிள்ளை போய் இவனை முடிச்சிருச்சேன்னு அவங்க எல்லாம் சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. எத்தனையோ தடவை நான் அழுதுருக்கேன். 4 சட்டை தான் சார் வச்சிருக்காரு. இப்ப வச்சிருக்க சட்டையோட சேர்த்து 5 சட்டை. பெண்கள் எல்லாம் திருமண வீட்டுல பேசும்போது பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு குசு குசுன்னா பேசுவாங்க, இன்னைக்கு பேசும்போது கேட்டிருக்கீங்களா? அவன் முழுசா என்ன பேசுவானா?